வணக்கம் வேர்ல்டு டயபிக் டே அதாவது உலக நீரிழிவு தினம் அப்படின்னா நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் தானே அப்படின்னு நம்ம கேட்போம் குழந்தைகள் தினமும் தான் இந்த தினத்தை முக்கியமாக சொல்கிறக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கொண்டாட முடியாது விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த பதிமூணாம் தேதி நம்முடைய அரசு மருத்துவமனையில் நீரிழிவு துறையினுடைய தலைவர் டாக்டர் சுபயா ஏகப்படவர்கள் என்னை அழைச்சிருந்தார் பேசுகிறது அதனுடைய முதல்வரும் டீனுமாகிய டாக்டர் ரத்னவேல் அவர்கள் அதே மாதிரி மற்ற பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருமே வந்திருந்தாங்க சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்த பயனாளிகள் அங்கே வந்திருந்தாங்க அதே போல் செவிலியர்கள் எல்லாருமே இருந்தாங்க அந்த கூடத்துலையும் நான் பேசுகிறேன் ரொம்ப அற்புதமான எல்லாம் சொன்னாங்க நல்லா இருந்தது இதில் ஒரு ஆச்சரியம் என்ன சர்க்கரை நோய்ங்கிற விஷயம் பழைய காலத்தில் இருந்ததா இருந்திருக்கலாங்க தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இந்த நோய் வந்தால் இதுக்கு மருந்து இல்லை அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சார் ஒரு டாக்டர் அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெட்ரிக் பாண்டிங் இவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா நாயினுடைய கணையத்திலிருந்து கணையங்கிறது ஒரு உறுப்பு கல்லீரல் மாதிரி இறைப்பை மாதிரி ஒரு உறுப்பு அதிலிருந்து ஒன்றை பிரித்தெடுத்து ஒரு சீரம் ஒன்றை பிரித்தெடுத்து நோய்வாய்பட்டிருந்த சர்க்கரை நோய்வாய்பட்டிருந்த ஒரு நாய்க்கு செலுத்தினார் ஆச்சரியம் அந்த நாய் உயிரோடு வந்துருச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை இறந்து போச்சு வச்சுக்கோங்களேன் இந்த மருந்தை இவர் கண்டுபிடிச்சேன்னு சொன்ன உடனே உலகம் நம்பலை இவர் என்ன பண்ணார் உடனே அப்போது புகழ்பெற்ற மருத்துவரான மேக்லியாட் என்பவர்கிட்ட போய் நான் இப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் உடனே அவர் நம்பளை அது எப்படி முடியும் இது இது கண்டுபிடிக்க முடியும் இது என்ன பேர் என்ன டக்குன்னு யோசிச்சாரா இன்சுலின் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாராம் சொல்லிவிட்டு இதை சொல்லி காமிச்சிருக்கார் சரி அப்போ நம்ம இதை முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க இதை யாருக்காவது செலுத்தணுமே முதல்ல நான் நாய்கள் குதிரைகள் கன்றுகள் இதுகளுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு கனடா நாட்டில் பதினோரு வயது ஆன லீனார் தாம்சன் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு சக்கரவியாதி வந்து பதினோரு வயதில் அவன் உயிருக்கு போராடுறான்னு செய்தி உடனே இவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு இந்த மருந்தை போடுறாங்க அவன் மீண்டு எழுந்துட்டான் உலக சாதனை இது ஆனால் அவன் சிறு சிறு நோய்களால் பாதிக்கப்பட்டான் அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா ஃப்ரெட்ரிக் பாயிண்டிங் வந்து ஒரு விஷயத்தை பண்ணார் அதை அந்த இன்சூரின்னா சுத்தப்படுத்த ஆரம்பித்தார் ரொம்ப கவனமாக சுத்தப்படுத்தி திரும்ப போட்ட உடனே அந்த பையன் பழச்சிக்கிட்டான் இப்படி பிளச்சிக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே இவ ம மனித குலத்தை இதிலிருந்து காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சிட்ட உடனே அப்போது அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருந்தவர் அவருடைய மகளுக்கு இது பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே அவள் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணார் கனடாவுக்கு வந்தாராம் வந்து இந்த ஊசியை போட்டு அவங்க மகளை பிளக்கி வச்சாச்சு உடனே என்னாச்சுன்னு கேட்டால் உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவ ஆரம்பிச்சது பலர் நம்பல பலர் வியந்தாங்க இந்த கண்டுபிடிப்புக்காக ஃப்ரெட்ரிக் ஃபாண்டிங் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது ஆனால் அவர் என்ன பண்ணார் இந்த பரிசு எனக்குரியதில்லை இந்த உருவாக்குவதற்கு சோதனை சாலையை தந்து என்னை ஆதரித்த டாக்டர் மேக்லியாட் அவர்களுக்கும் தான் சொந்தம் நான் உடனே அவர் சொன்னார் நான் மட்டும் இதை பெற்றுக்கொள்வது ச சரியாக இருக்காது என்னுடைய நண்பர் ஜேம்ஸ் காலிப் மற்றொரு நண்பர் இவங்களோடு சேர்ந்து பகிர்ந்துக்கரலாம் ஆமாங்க அந்த ஆண்டு நாலு பேரும் சேர்ந்து அந்த நோவல் பரிசை பகிர்ந்து கொண்டார்கள் பரிசு தொகையும் பகிர்ந்து கொண்டார்கள் இது கூட பெரிய விஷயம் இல்லைங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா இதற்கான காப்புரிமை என்று சொல்லி அவர்கள் ஒரே ஒரு அமெரிக்க டாலரை பெற்றுக்கொண்டார்களாம் உண்மையிலே இதுக்கு காப்புரிமை மற்றம் பெற்றிருந்தார்கள்னா உலக கொடி சொலராக அவர்கள் மாறியிருப்பார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் நாங்கள் கண்டுபிடிச்சதை யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம் நாங்கள் எழுதி தர்றோம் இந்த உலகத்தினுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் சொல்லி ஒரு மருத்துவ அறத்தை அந்த நான்கு பேரும் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வணங்கத்தக்க மருத்துவர்கள் மாண்பு மிகுந்த மருத்துவர்கள் இன்னைக்கு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக சக்கரவியாதி உள்ளவர்கள் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் சீனாவில் இருக்கிறார்கள்ங்கிறாங்க அடுத்தது இந்தியாங்கிறாங்க அதனால தான் இன்சுலின் மருந்துடைய விலையை குறைக்கணுங்கிறாங்க இப்போ கூட அமெரிக்காவில் ஜோ பைடனுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன் சமீபத்தில் ஆனந்த ஒரு கட்டுரை ஒன்று ரொம்ப அருமையாக வந்திருந்தது அதை நான் படித்தேன் நான் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மருந்தை கண்டுபிடிக்கிறது பெருசு இல்லை அந்த விருதை பகிர்ந்து கொள்வது எவ்வளோ பெரிய உயர்வு அதற்கு எந்த விதமான காப்பிரைட்டு பெற்றுக்கொள்ளாமல் உலக மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்வதனால் இவர்கள் பெருமை பெறுகிறார்கள் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படி திருவள்ளுவர் அதனால் இவர்களை போன்றவர்களால் தான் உலகம் இருக்கிறது மறந்துவிட வேண்டாம் உலக உயிர்களை இன்சுலினிலிருந்து உணவு இல்லாமல் கூட இருந்து விடலாம் இன்சுலின் இல்லாமல் இருக்க முடியாது நீரிழிவு நோயில் இந்த மனிதர்களால் எனவே இதை கண்டுபிடித்தவர்களை நாம் போற்றுவோம் இன்றைக்கு நூற்றாண்டு காணுகின்றது இன்சுலின் என்று சொன்னால் இந்த நோயிலிருந்து இனத்தை காப்பாற்றிய மருத்துவர்களை பாராட்டுவோம் வணங்குவோம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்